பாட்டி சொல்லுங்க, உங்க பேர் என்னது? என் பேரு பார்வதி. எங்க வீட்டுக்காரங்க பேரு லட்சுமண்ண. எத்தனை பிள்ளைங்க? எனக்கு அஞ்சு பிள்ளைங்க. இந்த இவன் வந்து பக்கவாதம் மாதிரி கை வழங்காம இருக்கான். இன்னொருதான் தூத்துக்குள்ள இருக்கான். இங்க ஒருதான் இருக்கான். இங்க வந்து அசுனில வேலை பார்த்தாக்குல இந்த நாலஞ்சு பேர் ரவுடி சேர்ந்து அவனை குட்டி போட்டாங்க. இந்த காதெல்லாம் போயிட்டு அப்புறம் ஆஸ்பத்திரியில பெரிய ஆஸ்பத்திரியில இருந்து இப்ப குணமாய் வந்தான். இப்ப சாப்பாட்டுக்கு என்ன பண்றேன்? சாப்பாட்டுக்கு நான் பீடி சுத்துவேன். பசங்க வசதி அல்ல. இவன் வந்து சோகம் இல்லாம இருக்கான். அசோனியில வேலை பார்த்தவன் இந்த குடல்ல குத்தி இவனுக்கு கை வழங்க மடக்கு. கால் என்ன படிச்சிருக்காரு? அவன் பிஹெச்டி இந்த இது படிச்சிருக்கான். எம்பிஏ இந்த இதுல தரன்ஸ்ல ஏரியா படுத்துருக்கான். காலேஜில் காமராஜர் வரைக்கும் எம்பிஏ வரைக்கும் படித்தான். இவனும் படுத்திருக்கான் பிஹெச்டி. 76 வயதுள்ள ஒரு அம்மா, அவங்களுக்கு ஒரு பையன் எம்பிஏ கிராஜுவேட், ஆனால் வந்து பக்கவாதம் அப்படிங்கிறதுனால அவங்களால சம்பாதிக்க முடியல. இப்போ இந்த இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமா இருக்கு. பீடி சுத்தி அதுல வர்ற வருமானத்துல தான் வாழ்றோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, வெள்ளத்துல பாதிக்கப்பட்டு மிக கடுமையான இது போல இருக்கக்கூடிய எத்தனையோ பேரை நேரில் சந்திக்கிறேன். எல்லாருக்கும் இறைவனோட வெளிச்சம் கிடைக்கட்டும்னு துவா செய்யறேன். அம்மா நாங்களா இருக்கிறோம், கலங்காதீங்க, எதுனாலும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க, சரிங்களா? ரொம்ப சந்தோஷம், நாங்க வாங்கி வச்சுக்கோங்க. ஏதாவது பக்கம் வைங்க, இதை பிடிச்சிக்கிறோங்க. ரொம்ப சந்தோஷம், சரியா? நல்லபடியாருங்க.